அது என் சித்தம். கற்றது போதும் கற்பிப்போம், இது 2 கோடி ஞானிகளை தேடி மாபெரும் தவ பயணம். தூது 57. ஞானம். ஞானம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை. உலகிலே மனிதனை தவிர வேறு யாரும் ஞானம் பண்ண முடியாது. ஞானம் என்பதனுடைய பிரிவு தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தினுடைய பிரிவு தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துபவன் தான் பாமரன் மற்றும் உலக உயிரினங்கள் அனைத்தும். இன்று இந்த உலகம் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு செயற்கை ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மனிதனுடைய அறிவு. அந்த மனிதனுடைய அறிவுக்கு மூலம் எது என்று பார்த்தால் ஞானம். ஒரு ஞானிகள் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய தொகுப்பை அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதை செயல்முறைப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தான் விஞ்ஞானிகளுடைய வேலை. ஒரு ஞானி என்ன சொல்கிறாரோ அதை ஆராய்ச்சி செய்து அதை ஆராய்ச்சி செய்வதற்குண்டான கருவிகளை கண்டுபிடித்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கிய பங்கு விஞ்ஞானிகளுக்கு உண்டு. விஞ்ஞானிகள், அதனால்தான் விஞ்ஞானிகளோடு ஞானி என்கிற வார்த்தையை சேர்ந்திருக்கிறது. விஞ்ஞானத்தோடு ஞானம் சேர்ந்தால் தான் விஞ்ஞானி. ஞானத்திலிருந்து அதை அறிவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பவர்களுக்கு பேர் தான் விஞ்ஞானி, விஞ்ஞானம். அப்படி இந்த உலகில் வாழ்ந்த பல மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் தன்னை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தன்மைகளையும் ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து தன் அருள் ஞானத்தின் மூலமாக நிறைய தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தகவல்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் விஞ்ஞானத்தினுடைய தன்மை. அப்போ விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானிகளுக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் மேலானது ஞானம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஞானத்தை பற்றி ஒரு மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் பேசும் பொழுது அந்த ஞானம் மக்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஞானம் இதுவரை விஞ்ஞானிகளால் மக்களுக்கு விளக்கப்படவில்லை என்று அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எப்பங்கய்யா இந்த ஞானம் மக்களுக்கு போய் புரியும்? அதே மனிதன் அதை விஞ்ஞானபூர்வமாக மக்களுக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஞானத்திற்கு செல்லும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்கூலுக்கு போகாத ஒரு குழந்தைக்கு நம்ம நடத்துறது, நம்ம இப்போ பேசுகிற பாடம் புரியாது, ஒரு டிகிரி பாடம் புரியாது. அப்போ முதல்ல ஒரு 1வது வகுப்பில் கொண்டு போய் சேர்க்குறோம், 5வது வகுப்பு வரைக்கும் எல்லாம் படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில சொல்லுக்கு எழுத்துக்கள் எழுத வைக்க படிக்க கொடுக்குறோம். 6வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரைக்கும் ஒரு சொற்றொடர்களுக்கு உண்டான விளக்கங்களை படிக்க வைக்கிறோம். 9வது 10வதுல கொஞ்சம் முழுமையாக பாடத்திட்டங்களை கிரகிக்க வைக்கிறோம். 11வது 12வதுல வகைப்படுத்தி நீ எதற்காக எந்த அறிவை பெற வேண்டும் என்பதை வகைப்படுத்துகிறோம். கல்லூரிகளில் நீ வகைப்படுத்தப்பட்ட கல்விகளை பற்றின முழு நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறோம். மேல்நிலை பிஜியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேன்மை அடைந்த தகவல்களுக்குண்டான அனுபவங்களை, ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆராய்ச்சிகளை செய்து அதை மக்களுக்கு பிஹெச்டி மூலமாக மக்களிடம் கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டும். இப்படி தான் ஒரு கல்வி இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு ஞானம். ஒரு ஞானம் என்பது எடுத்த உடனே அப்படியே ஒரு பிஹெச்டி படத்தை அப்படியே ஒரு குழந்தைகளுக்கு சொன்னால் புரியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இலகுப்படுத்தி எங்கிருந்து அவர்களை தொடங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஞானமானது பூரணமாக போய் சேரும். எனவே தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் ஞானத்தை தேடி வருவதற்கு நிறைய வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த வழிமுறைகளிலே அனுபூதி சமாஜம் ஒரு தனி வழிமுறைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது, உலகக் கடமையாக செய்து கொண்டிருக்கிறது. காரணம், மனிதர்கள் அனைவரும் இலகுவாக ஞானம் பெற வேண்டும். ஏனென்றால் ஞான சரீரத்தை ஞானம் பெறக்கூடிய முழு தகுதி ஒரு மனித சரீரத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கு எந்த வழியை பின்பற்ற வேண்டும்? முதலில் பக்தி. பக்தி என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஒரு பக்தி செய்ய வேண்டும். அந்த பக்தி தான் ஆலய வழிபாடு. ஒரு கோவிலுக்கு போய் இறைவனை கையெடுத்து வணங்க வேண்டும். கோவில் இருப்பது கல்லாக இருந்தாலும், ஆலயம் கல்லில் கட்டப்பட்டிருந்தாலும், அந்த கல்லில் பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து அந்த கருவறையிலே வழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவியல் பூர்வமான கட்டமைப்பு தான் ஆலயம். அப்போ பிரபஞ்சத்தில் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒளிகளை, சப்தங்களை, அதாவது வெளிச்சம் மற்றும் சப்தம் இரண்டையும் கிரகித்து ஒரு கருவறையிலே உள்ள மூலவர் மூலமாக அந்த மனிதனுக்கு அந்த சக்திகளை வழங்கக்கூடிய ஒரு கேந்திரமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்படிதான் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தன்மை, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளி பிரபஞ்சம் எல்லாம் மனிதனுடைய கர்ப்ப கிரகம் என்கிற புருவ மையத்திலே வந்து மனோன்மணியிலே கர்ப்பமாகி அது ஒளி வீசும் பொழுது அனுபூதி நிலையை அடைகின்றோம். அப்போ இதை நாம் பெற்ற அனுபவங்களை எப்படி மூக்கு வழியாக செல்லக்கூடிய காற்றை புருவ மையத்தில் ஒடுக்கி பிடரி வழியாக மயிர்பாலம் கடந்து உச்சிக்கு சென்று மனோன்மணியிலே கர்ப்பமாக்கி அதை நெற்றி கண்ணிலே அனுபூதியிலே அந்த ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் அனுபவித்ததை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்போ அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நான் அதை அனுபவித்தேன் என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டும், ப்ராக்டிக்கல் பண்ணி காட்ட வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த மகான்கள் ஞானிகள் உணர்ந்த, தன்னை உணர்ந்த, தனக்குள் ஆண்டவனை தரிசனம் செய்த அந்த காட்சிகளை, அந்த வழிமுறைகளைத்தான் அந்தந்த ஊரிலே அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே மன்னனுடைய உதவியுடன் மக்களுக்கு ஆலயமாக கட்டி ஆலய வழிபாடு மூலமாக எப்படி உடலுக்குள் ஞானம் பெற வேண்டும் என்பதை உபதேசித்தார்கள். அப்போ ஆலய வழிபாடு தான் ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு உண்டான முக்கியமான வழி. அப்போது ஆலயம், ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குதல், எப்படி வணங்க வேண்டும், எப்படி சுற்றி வர வேண்டும், அதெல்லாம் உள்ளே செல்லக்கூடிய காற்று செல்லக்கூடிய பாதை, ஒரு கோபுர வாசல், அந்த கோபுர வாசல் வழியாக உள்ளே சென்று எப்படியெல்லாம் சுற்றி வர வேண்டும் என்பது உடலிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலுக்குள் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, உடல் கோபுரம் எங்கே இருக்குது, பலிபீடம் எங்கே இருக்குது, துஜஸ்தம்பம் எங்கே இருக்குது, அப்புறம் மகாமண்டபம் எங்கே இருக்குது, அர்த்த மண்டபம் எங்கே இருக்குது, விநாயகர் எங்கே இருப்பார், முருகன் எங்கே இருப்பார், விநாயகர்லேருந்து தொடங்கி அப்படியே பரிவார தெய்வங்களை வணங்கிட்டு வந்து முருகப்பெருமான் கிட்ட முடித்து முருகப்பெருமான் வந்து வாசலுக்குள்ளே, அதான் லலாடக்கண் அந்த வாசல் திறந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனால் அங்கே ஒரு மயிர்பாலம் குறுகிய பாதம் பாதை இருக்கும். அந்த மயிர்பாலம் கடந்து பிடரி வழியாக உச்சிக்கு போனால் உச்சியில் ஒரு ஜோதி இருக்கும். அந்த ஜோதி தான் அங்கே சுவாமி மேலே பட்டு சுவாமியுடைய ஒளியிலே நமக்கு காட்சி தரும். இப்படி தனக்குள் இருக்கக்கூடிய தன்மை ஆலயமாக கட்டி காட்டினார். அப்போ பக்தி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை சொல்ல முடியாது. அப்போ முதலில் பக்தி வேண்டும். பக்திக்கு பிறகு என்ன வேண்டும், ஒரு ஆலயத்துக்கு சென்று இறைவனை நம்பிக்கையோடு வழிபாடு பண்ண தொடங்கிய பிறகு அந்த ஆலயம் தனக்குள் எங்கே இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். அப்போ அந்த இடத்துல அமர்ந்து யோகங்கள் நீ செய்ய வேண்டும். அதற்கு உண்டான யோக முறைகள், காலை எப்படி வைக்க வேண்டும், உடலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், கைகளை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி எழுந்து கொள்ள வேண்டும், எப்படி மலஜலம் கழிக்க வேண்டும், தேகத்தை எப்படி சுத்தம் செய்வது, நாடியை எப்படி சுத்தம் செய்வது, கபத்தை எப்படி சுத்தம் செய்வது, உடலில் உள்ள ஆதாரங்களை எப்படி இயக்குவது, எப்படி தூண்டுவது, இதற்கு என்ன மந்திரங்கள், இந்த மந்திரங்களை பயன்படுத்தினால் உடலில் எப்படி அதிர்வுகள் ஏற்படும், எதற்காக ஆலயத்திலே மந்திரம் ஓதி தீபாராதனை செய்கிறார்கள், எதற்காக ஆலயங்களை சுற்றி கழுவி வைத்துக் கொள்கிறார்கள், அழுக்கு இல்லாமல் ஏன் பார்த்துக் கொள்கிறார்கள், ஏன் எப்பொழுதும் ஆலயத்துக்கு ஒரு சுகந்தமான வாசனை பரவி கொண்டே இருக்கிறது, ஆலயங்களுக்கு ஏன் ஒரு நாளைக்கு 7 காலம் 2 கால தியானமும் 5 கால பூஜையும் நடைபெறுகிறது, எதற்கு அபிஷேகம் செய்கிறார்கள், எதற்கு பூமாலை அணிகிறார்கள், எதற்கு வஸ்திரம் கட்டுகிறார்கள், எதற்கு வெத்தலைப்பாக்கு வைக்கிறார்கள் என்று ஆலயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம் உடலில் எதற்காக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் யோகம். உடல் ஆலயம் உடலில் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது யோகம். அந்த ஆலயத்தினுடைய முழு தத்துவம், சந்திரன் எதற்கு, சூரியன் எதற்கு, துவாரபாலகர் எதற்கு, துஜசமம் எதற்கு, பலிபீடம் எதற்கு, வாகனம் எதற்கு, கருவறைகள் எதற்கு, சுற்றி இருக்கிற பரிவார தெய்வங்கள் எதற்கு, எதுக்கு மேலே கோபுரம், கோபுரத்துக்கு மேலே எதற்கு கலசம், ராஜகோபுரம் எதற்கு, சுற்றிலே காம்பவுண்ட் வால் அந்த தடுப்பு சுவர்கள் எதற்கு என்பதை பற்றின தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் தியானம். தியானத்தின் மூலமாக தத்துவங்களை தெரிந்து கொள்கிறீர்கள், யோகத்தின் மூலமாக உடலிலே ஆலயம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்துகிறீர்கள், ஆலய வழிபாடு மூலமாக பக்தி நெறியை வளர்த்து கொள்கிறீர்கள். பிறகு அனுபூதி, அனுபூதி நிலை என்பது இந்த கோயில் எப்படி இருக்கிறதோ அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா கோயிலும் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது உடலில், ஏனால் அண்டமும் பிண்டமும் ஒன்று. அப்போ அண்டத்தில் உள்ளது எல்லாம் இந்த பிண்டத்தில் எப்படி பார்ப்பது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது, கண்ணுக்கு தொலைவாக இருக்கிறத, இதுவரைக்கும் நம்ம போகாத ஊரில் இருக்கிறத, அமெரிக்கா போனதில்லை, ஆப்பிரிக்கா போனதில்லை, ஆப்கானிஸ்தான் போனதில்லை, ஆஸ்திரேலியா போனதில்லை, ஜப்பான் போனதில்லை, அப்போ அங்கே இருக்கிறது எப்படி இங்கே பார்க்குறது, அண்டத்தில் எப்படி இருக்குது, நிலவு எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, எல்லா கோள்களும் எப்படி இருக்குது, இந்த அண்டத்தை விட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இந்த உடம்புக்குள்ளே எப்படி பார்க்கிறது, அந்த அண்ட சராசரங்களுடைய அனுபவங்களை அதில் எப்படி நம்ம சஞ்சாரம் செய்வது என்பதை எல்லாம் அனுபவிப்பதற்கு பேர் தான் அனுபூதி. அந்த அனுபூதி நிலையை நீங்கள் அடைந்த பிறகு இந்த உலக கடமை ஆற்ற செய்வீர்கள். அப்போ இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இதுக்கு மூலம் என்ன, மூல கர்த்தா யார், நினைவு வடிவாக இயக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய தன்மை என்ன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் பேசக்கூடிய அந்த பரிபாஷையை எப்படி புரிந்து கொள்வது, பரிபாஷையை புரிந்து கொண்டு அதை பக்குவம் இல்லாத மக்களுக்கு எப்படி எடுத்து உபதேசிப்பது, பக்குவமானவர்களை எப்படி வகைப்படுத்துவது,
தவறு செய்பவர்களை எப்படி தண்டிப்பது, யாரை எப்படி பரிசோதனை செய்வது என்பதை பற்றியெல்லாம் உலக கடமையை அடக்கி உலக கடமை ஆற்ற வேண்டும். அப்படி ஆற்ற தொடங்கிவிட்டால் ஒரு மனிதன் ஞானம் பெற்று விடுவான். அப்போ ஒரு மனிதன் பக்தி, யோகம், தியானம், ஞானம், அனுபூதி, உலக கடமை, இப்படி ஆறு விதமான கடமையை பின்பற்றியே தீர வேண்டும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிவு. பக்தி வந்தால் முதல் அறிவு பூர்த்தியாகிவிட்டதுன்னு அர்த்தம். யோகம் செய்ய தொடங்கினால் இரண்டாவது அறிவு பூர்த்தியாகிவிட்டதுன்னு அர்த்தம். தியானம் செய்ய தொடங்கிவிட்டால் மூன்றாவது அறிவு பூர்த்தியாகிவிட்டதுன்னு அர்த்தம். ஞானம் பெற்றுவிட்டால் நான்காவது அறிவு பூர்த்தியாகிவிட்டதுன்னு அர்த்தம். அனுபூதி நிலையை அடைந்து விட்டால் ஐந்தாவது அறிவு பூர்த்தியாகிவிட்டதுன்னு அர்த்தம். உலக கடமை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆறாவது அறிவிலே மேன்மை பெற்றவர்கள் என்று அர்த்தம். இப்படி ஆறு அறிவும் பூர்த்தி செய்ய வேண்டியதற்கு பக்தி, யோகம், தியானம், ஞானம், அனுபூதி, உலக கடமை, இது ஆறும் ஒரு மனிதனுடைய ஆறு விதமான அறிவு. இதைத்தான் ஞான வாழ்க்கை, ஞானத்துக்குண்டான அடிப்படையான வாழ்க்கை என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து காட்டியிருக்கிறார்கள். இதை பல முறைகளில் பக்தி, சரியை, கிரியை, யோகம், ஞானம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றெல்லாம் பல வகைகளே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பூரணமாக அனுபூதி அனுபவத்திலே நான் உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே சரியை, கிரியை இரண்டும் பக்தி, யோகம், தியானம், ஞானம், ஞானத்திற்கு பிறகு அனுபூதி, அனுபூதி நிலைக்கு பிறகு உலக கடமை, இது எல்லாமே ஒரு மனிதன் பெற வேண்டும். வெறும் அனுபூதி நிலை மட்டும் அடைந்து விட்டால் போகாது, அது உலக கடமை செய்ய வேண்டும். அப்படி உலக கடமை செய்வதுதான் உலகத்தில் ஞானிகளை தேர்ந்தெடுப்பதற்குண்டான முக்கியமான காரணம். அப்படி உலக கடமை செய்யாமல் விட்டால் ஞானிகளாக தன்னை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் இன்னொரு ஞானியை நம்மால் உருவாக்க முடியாது. அப்போது ஒரு ஞானி இன்னொரு ஞானியை உருவாக்கினால் தான் அவன் ஞானம் பெற்றதுக்குண்டான பலனை பெறுகின்றான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் கற்றுக்கொள்வது முக்கியமல்ல, அதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். அந்த கற்பித்தலுக்கு பேர் தான் உலக கடமை. அப்போ தன்னை உணர்தல், தன்னை அறிதல், தன்னை பூரணமாக அனுபவித்தல், அனுபவித்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை, அனுபவங்களை மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்து உபதேசித்தல், அதுக்கு பேர் உலக கடமை. அப்போ தன்னை அறியாமல், தன்னை உணராமல், தனக்குள் நடப்பவதை அனுபவிக்காமல், தன் அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் வெளியே கற்றுக்கொள்ளுதல், வெளியே பார்த்தல், வெளியே பேசுதல், எல்லாத்தையும் வெளியே பார்த்து 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 வெளியில் உள்ளதையே மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்கு பேர் பூரணமான ஞானம் அல்ல. எனவே ஞானம் என்பது தனக்குள் நடப்பவற்றை மற்றவர்களுக்கு சொல்வது. இது எல்லா மக்களுக்கும் நடக்கிறது, எல்லா மனிதனுக்குள்ளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ எல்லா மனிதனும் தனக்குள் நடக்கக்கூடிய தன் உள்ளொளியினுடைய தன்மையை, சூட்சமத்தை உணர்ந்து அறிந்து ஞானம் பெற வேண்டும். இதுதான் ஞானத்தினுடைய தன்மை. அந்த ஞானம் அனைத்து மனிதனுக்கும் உரியது. ஜாதி மதம் பேதமின்றி இனம் மொழி நாடு கடந்து உயர்வு தாழ்வு அற்ற நிலையிலே அனைவரும் ஞானம் பெற முடியும். எல்லோரும் ஞானம் பெறுவதற்குண்டான தகுதியை தான் இறைவன் மனித சரீரமாக கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் ஞானம் பெறுவதற்கு பக்தி, யோகம், தியானம், ஞானம், அனுபூதி, உலக கடமை, இந்த ஆறையும் நீங்கள் கடைபிடித்தே தீர வேண்டும். இதுதான் மிக முக்கியம். எனவே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆறும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பதியம் சித்தம்.